அல்லேலூயா. 65வது சங்கீதம் 8வது வசனம். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர். அல்லேலூயா. காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறீர். எல்லாரும் கரத்தை வச்சு அந்த வேத வசனத்தில் கரத்தை வைப்பாண்டவரே, இந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இது எங்கள் மேல் ஆண்டவரே பதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்துவத்தின்படி நீரங்களை ஆசீர்வதியும், இந்த வாக்கு தத்துவத்தின்படி நீரங்களை நடத்தும். இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே இயேசுவே இதில் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியும் ஜீவனும் வல்லமை அதிகாரமுடையது ஆண்டவரே. இயேசுவேமை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நன்மையும் கொண்டு வரட்டப்பா. அப்பாமை துதிக்கிறோம் 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 ஐயா. அல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. பாருங்கள், இந்த வேத பகுதி சொல்லுகிறது, கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். பாருங்கள், ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக தேவ ஜனத்துக்காக செய்கிற நன்மைகளை பார்த்து நடத்தி வருகிற பாதைகளை பார்த்து கடையாந்திரமாக, அதாவது கடைசியில் இருக்கிற ஜனங்கள் கூட உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் என்ன செய்கிறாங்களாம், பயப்படுகிறார்களாம். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் செய்கிற நன்மையை பார்த்து, ஒரு தேவனுடைய பிள்ளையை நடத்துகிற விதத்தை பார்த்து, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்ட வந்து பூமியின் கடைசியில் இருக்கிற ஜனங்களுக்கு கூட பயம் உண்டாகத்தக்க விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையினால் நாம் எந்த காரியத்தையும் குறித்து பயப்படாமல் ஆண்டவர் சொல்கிறார், காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறீர்னு சொல்கிற மாதிரி காலையும் மாலையும் நம்மளை என்ன செய்ய போகிறார் ஆண்டவர், கலிகூற பண்ண போகிறார். வந்து உண்மையாகவே இந்த கலிகூறுதல் என்பது எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்து விடுதலை ஆக்கப்படும் போது கலிகூறுதல் வருகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது, அல்லேலூயா. பாருங்கள், இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் எப்படி இப்படி ஒரு பாட்டு வந்துச்சு, எப்படி ஒரு கலிகூறுதல் வந்துச்சு, எப்படி அவளுடைய இருதயத்திலிருந்து இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தையை சொல்ல முடிந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், அவளுடைய வாழ்க்கையில் பல வருடங்களாய் காத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. பல வருடங்களாக அவள் வந்து மலடின்னு பேர் எடுத்து வெட்கப்பட்டு துக்கப்பட்டு வேதனையோடு இருந்த காரியத்தில் கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவளுடைய தலையை நிமிர பண்ணினார். அவளுக்கு ஒரு கலிகூறுதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. நமக்கும் கூட ஆண்டவர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற தேவன் இப்படி பண்ணுவார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒருவேளை நாம் அநேக வருடங்களாக காத்திருந்த காரியங்கள் நமக்கு நன்மையாக முடியாமல் இருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் கலிகூறுதலை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்ன எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. ம்
அல்லேலூயா. பாருங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்க நம்ம இந்த பகுதியை பார்க்கும்போது இங்க யூதருக்கு விரோதமாக ஆமான் என்ற கொடியவன் எழும்பி இந்த யூதரை எப்படியாயின் என்ன செய்யணும், அழித்து போட்டு விட வேண்டும். இந்த யூதர்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்திலிருந்து கட்டளை பெற்று 127 நாடுகளுக்கும் அவர் வந்து தகவல் அனுப்பிட்டார். எல்லா நாட்டில் இருக்கிற யூதரை என்ன செய்யணும், கொலை பண்ணிடணும். ஆனால் அவங்க காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நினைச்சாங்க இந்த யூதரை மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி. ஆனால் என்றைக்கு அந்த யூதர்கள் இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து குறித்திருந்த நாளிலே இவர்கள் அவர்களை மேற்கொண்டு விட்டார்கள். இவருடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். இவர்களுக்குள் ஒரு கழிகூறுதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கழிகூறுதல் வரும்போதுதான் காலையும் மாலையும் நம்முடைய இருதயம் கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசேஷித்த காரியங்களை கர்த்தர் நமக்கும் செய்ய போகிறார். அல்லேலூயா. சத்துருக்களால் பயமா, சத்துருக்களால் பிரச்சனையா, ஐயோ என்ன நடந்து விடுமோ என்று சொல்லி நாம் வேதனையோடு இருக்கிறோமா? கர்த்தர் உண்மையாகவே சொல்லுகிறார், வந்து களி கூறுதலாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடுவதில்லை. நீங்கள் அஞ்சுகிற காரியங்கள் நடைபெறுவதில்லை. நம்முடைய தேவன் நமக்காக பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். காலையும் மாலையும் களி கூற பண்ண வைக்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆகையினால் நம்மையும் கூட காலையும் மாலையும் களி கூற பண்ணுகிறீர். பாருங்க தாவீது இந்த வசனத்தை சொல்லும் அந்த சங்கீதத்தை பாடும்போது எப்படி பாடுகிறார் என்றால், தன்னுடைய அனுபவத்தில் தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து தேவன் தனக்கு இப்படியெல்லாம் செய்கிறார், இப்படியெல்லாம் செய்வார், இப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து பாடின பாட்டு தான். அல்லேலூயா. விசுவாசித்து நாமும் கூட அவரை போல என்னையும் கழிகுற பண்ணுகிறீரப்பா அப்படி என்று சொல்லி நாம் இதை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அப்படி சுதந்தரித்து கொள்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே அந்நாளை போல கம்பீரமான பாட்டு வரும். அந்நாள் ஒரு பிள்ளைக்காக காத்திருந்தவா சொல்லுகிறா, 7 பெற்றாள் என்று. அல்லேலூயா. ஒன்றுக்கு தான் காத்திருந்தேன், ஆனால் 7 பெற்றுட்டேன்னு சொல்லி கம்பீரமாய் சொன்னாள். அல்லேலூயா. கம்பீரமாய் பாடுகிற ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. ரெண்டாவது, ஆமானும் அவனோடு சேர்ந்தவர்களும் எப்படியாயினும் இந்த ஒரு மொர்தெகாய்க்காக முழு யூதர்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டினார்கள். ஆனால் நடந்தது என்ன, இந்த ஆமான் என்றைக்கு இவர்களை மேற்கொள்ள நினைத்தானோ அன்றைக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர்களுக்குள்ளே ஒரு களிப்பும் கம்பீரமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கும் அப்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 5:11 படிங்க. அல்லேலூயா. பாருங்க 3வது வேதம் சொல்லுது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் களி கூறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க
இன்னைக்கு வந்து உலகத்தில் மனுஷன் எதையெல்லாமோ நேசிக்கிறான்ப்பா, எது மேலே எல்லாமோ அன்பு வச்சிருக்கிறான், எதையெல்லாமோ முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் வந்து வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கள்ளி கூறுதல் வர வேண்டுமானால் வந்து ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. நம் களி கூற வேண்டும், காலையும் மாலையும் ஒரு தேவ பிள்ளைக்கு களி கூறுதல் வேண்டும்னா நீ 24 மணிக்கூறு சினிமா பார்த்தாலும் உனக்கு களி கூறுதல் வராது. 24 மணிக்கூறு சினிமா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் உனக்கு களி கூறுதல் வருதாகிறது. 24 மணிக்கூறு நீ பணத்தை வச்சு விளையாடினாலும் உனக்கு களி கூறுதல் வராது. நீ களி கூறுதலை காண வேண்டுமானால் தேவனுடைய நாமத்தை நேசிக்க பழகிப்பார், அவரை துதிச்சுப்பார், அவரை ஆராதித்துப்பார், அவருக்கு உன் இருதயத்தை கொடுத்துப்பார். தானா உன் இருதயம் களி கூர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு பெரிய களி கூறுதலை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவ பிள்ளையே, நீ உலகத்தையெல்லாம் நேசித்து பார்த்துருக்கலாம், உலகத்து மனுஷர்களெல்லாம் நேசித்து பார்த்துருக்கலாம், உண்மையாய் கர்த்தரை நேசிக்க தொடங்குவோம். அல்லேலூயா. உண்மையாய் அவருக்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்குவோம், உண்மையாய் அவரோடு கூட களி கூற பழகுங்க, அவரோடு கூட உங்கள் நேரத்தை செலவிடுங்க, அவரை நேசிக்க தொடங்குங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு களி கூறுதல் வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 14:7 படிங்க. சங்கீதம் 14:7. அல்லேலூயா. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, 4வது நம்ம பார்க்குறோம், சிறையிருப்புகள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வியாதி ஒரு சிறையிருப்பு, கடன் ஒரு சிறையிருப்பு, இன்னும் பலவிதமான அடிமைத்தன நுகங்கள் ஒரு சிறையிருப்பு. நம்மை சிறைப்படுத்தி, அடிமைப்படுத்தி, நம்மை துக்கத்துக்குள்ளாக மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. பாவம் என்ற ஒரு சிறையிருப்பு, விட முடியலை, விட முடியாத காரியங்களினால் நாம் சிறைப்பட்டு விடுகிறோம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிமித்தம் சிறைப்பட்டிருக்கிற நம்மை அந்த சிறையிலிருந்து கர்த்தர் விடுவித்து நம்மை களி கூற பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் களி கூற பண்ண வைக்க போகிறார். அல்லேலூயா. காலையும் மாலையும் நம் ஆண்டவரோடு கூட காலையில் எலும்பச்சிலே சந்தோஷத்தோடு எலும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை தருவார். இரவிலும் சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீத 48:11 படிங்க. அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறது நிமித்தம் தேவ பிள்ளைகளை களி கூற பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எனக்கு நியாயம் கிடைக்காதா, இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் கிடைக்குமா, நியாயம் கிடைக்காதா என்று சொல்கிற ஏக்கம் உண்டு. அல்லேலூயா. நமக்கு நியாயம் செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு நியாயம் செய்யும் போது நிச்சயமாகவே காலையும் மாலையும் களி கூற பண்ணுவார். அல்லேலூயா. இந்த களி கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கணும்னா நாமும் காலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா காலையில் தேடுகிறவர்கள் தான் அவரை என்ன செய்ய முடியும்,
கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனையும் காலையிலே சந்திக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 54 சொல்கிறது, காலையில் அவர் என்ன செய்கிறாரா? எழுப்புகிறாரா? காலை தோறும் அவர் என்ன செய்கிறாரு? படிங்க. அல்லேலூயா. காலை தோறும் எழுப்புகிறார். எதுக்காக? இன்னைக்கு நீ எப்படி நடக்கணும், இன்னைக்கு நீ என்ன பேசணும், இன்னைக்கு நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காலை தோறும் நம்மை எழுப்பி விடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. காலையில் எழும்பி கத்தரை துதிச்சு பாருங்க, களி கூறுதல் தானா வர ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில் 4 மணிக்கு வந்து, இல்லை 2 மணிலேருந்து கூட, இல்லை 1 மணிலேருந்து கூட, அதிகாலை நேரத்தை ஆண்டவருக்கு 1 மணிக்கு ஒரு நேரமாவது கொடுத்து பாருங்க. ஒன்றும் முடியலை, 5:30 மணிக்கு எழும்புங்க. அல்லேலூயா. 5 மணிக்கு எழும்புங்க, 5:30 மணிக்கு இல்லைன்னா எழும்புங்க. எழும்பி கத்தரை துதித்து பாருங்க, அந்த நாள் முழுவதும் மனமகிழ்ச்சி நாளாகவே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, காலையில் நம்ம வந்து கத்தரை தேடும்போது புலம்பல் 3:23 சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் புதிதாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வந்து கலிகூற பண்ணுகிற தேவன் இரக்கத்தை பொழிந்து நம்மை கலிகூற பண்ணுவார். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் கிடைக்கலன்னா கட்டாயம் அன்னாளுக்கு கலிகூறுதல் வந்திருக்காது. அவருடைய இரக்கம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், அன்று யூத ஜனத்துக்கு, மொர்தெகாயுடைய சேர்ந்த ஜனத்துக்கும் உண்மையாகவே ஒரு கலிகூறுதல் வந்திருக்க முடியாது. ஆண்டவருடைய இரக்கம் எந்த மனிதனுக்கு கிடைக்கிறதோ அவன் சிறையிருப்பிலிருந்து நீக்கப்படுவான், அவனுக்கு கலிகூறுதல் வந்துடும். எந்த மனுஷனுக்கு இரக்கம் கிடைக்குதோ தேவன் அவனை நேசித்து தம் பக்கமாக அவனை வைத்துக் கொள்வார். அவனுக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதிகாலை நேரத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. நாம் காலையும் மாலையும் கலிகூற வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை நேரம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். அதிகாலை நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவருடைய இரக்கத்தை நமக்கு பொழிந்தருள்வார். அல்லேலூயா. சங்கீதம் 59:16 படிங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்க வேதம் சொல்ல, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சம் உயர்ந்த அடைக்கலமானீர். அல்லேலூயா. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். என்னுடைய நெருக்கம் வந்து நீங்கி ஆண்டவருடைய தஞ்சம் எனக்கு கிடைத்து அவருடைய அடைக்கலத்துக்குள் இருக்க முடிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதிகாலை நேரம் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. அவர் காலையும் மாலையும் நம்மை கலிகூற பண்ணுவார். கடையாந்திர ஜனங்களும் பார்த்து பயப்படுவாங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு, தேவ ஜனத்துக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனத்துக்கு, தேவனை ஆராதிக்கிற ஜனத்துக்கு கர்த்தர் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு
புறஜாதிகள் பயப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு களி கூறுதலை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்த களி கூறுதல் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அதிகாலை நேரம் ஆண்டவரை தேட வேண்டும். அதிகாலையிலே நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் அவர் கட்டாய நமக்கு உதவி செய்ய. சங்கீதம் 90:14 படிங்க. வாழ்நாளெல்லாம் கலைந்து கொண்டிருக்கணும், காலையில எல்லாம் செய்வாரா திருப்தியாக்கும் அப்படி கேட்குறாங்க. நம்ம எப்பயாவது கேட்டிருக்கிறோமா அந்த காலையில் உங்கள் கிருபையினால் என்ன திருப்தியாக்குங்கப்பா, உங்கள் கிருபையினால் என்ன திருப்தியாக்குங்கப்பா. காலையில் எழுப்பினோடனே ஆண்டவரே எனக்கு அதை செய்யும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கிருபையினால் என்னை திருப்தியாக்குங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் கிருபையினால் என்னை திருப்தியாக்குங்க. உங்கள் கிருபை எனக்கு கிடைச்சா போதும். அந்த கிருபை நமக்கு கிடைத்தால் இந்த பூமியில் உள்ள எல்லாமே நமக்கு சொந்தமாக மாறிவிடும். அல்லேலூயா. அவருடைய கிருபை கிடைத்தால் போதும். எந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் நின்னாலும் அந்த மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைத்து விடும். அல்லேலூயா. எங்க போனாலும் ஆண்டவருடைய தயவு நம்ம கூட வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால் இந்த காலையில் கூட ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே சொல்லுகிறார், கடையாந்திரங்களில் இருக்கிற ஜனங்களும் அவருடைய அடையாளங்களினால் பயப்படும்படிக்கு காலையும் மாலையும் கலிகூற பண்ணும்படியான அதிசயங்களை கர்த்தர் நம் நடுவிலே செய்ய போகிறார்.